நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஃபுட்டு பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் போலி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் போலி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க, ஸ்வீட் போலிக்கு தேவையான பொருட்களை போய் பார்க்கலாம். 2 கப் மைதா எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நெய், தேவையான அளவு சால்ட், தேவையான அளவு ஏலக்காய், மஞ்சத்தூள் தேவையான அளவு, 1 கப் நாட்டு சர்க்கரை. இப்போ வாங்க மாவை மிக்ஸ் பண்ணலாம். மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மைதா 2 கப், மைதா சேர்த்துக்கிட்டோம். இப்போ மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் தான் நம்ம நிறையா சேர்த்துக்கணும் இதில். இதோட இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நம்ம எந்த அளவு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை. நல்லா மாவு பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் தான் நிறையா சேர்க்கணும், அப்போ தான் போலி நல்லா சாஃப்டாக வரும். அந்த லேயரு பாருங்கள், நல்லா இது பண்ணிக்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்படி கையில் ஒன்றும் இல்லையா? அப்படி மாவு போட்டு பிசைஞ்சாலும் கையில் ஒன்றும் ஒட்டக்கூடாது. அந்த இதுக்கு நல்லா கொல கொலன்னு நல்லா வரணும் பாருங்கள். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நனைஞ்சி எடுத்துக்கோங்க. இதை 1-2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மாவு 2 மணி நேரம் ஊறட்டும், எடுத்து உரமாக வச்சிடலாம். இப்போ வாங்க பூரணம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பூரணம் செய்கிறதுக்கு இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாயிருச்சு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க போதும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அது வரையும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது நல்லா சுண்டி வர வரையும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் எப்படி சர்க்கரை பகு எப்படி நல்லா பொங்குது பாருங்கள். இதே கொதிச்சு இது வந்துகிட்டு இருக்க பாவில் இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் பொருட்களில் காட்டலை. இப்போ நான் தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதோட நறுமணம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நம்ம பள்ளி பருவத்தில் ஜோக்கர் முட்டாய்ன்னு ஒன்று விற்பாங்க தெரியுமா, அதோட நறுமண வாசனை அடிக்குதுங்க. நீங்களும் மறக்காமல் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை இப்போ 2 நிமிஷம் வச்சுட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணி
இறக்கி வச்சுக்கலாம். இதை பார்க்க தான் கொஞ்சம் லிக்விட் மாதிரி தெரியும். இது எப்படி ட்ரை ஆகிடும்னு கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். பாருங்கள், மாவு ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நெய் சேர்த்து சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுருக்கோம். இப்போ வாங்க இதோட பாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு வாழை இலையில் மாவு வச்சுக்கோங்க. மாவு வச்சு கொஞ்சமாக இப்படி எல்லா பக்கமும் இது பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை எடுத்து நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை இப்படி நாலா பக்கமும் இதை எடுத்து அப்படி மேலே வைங்க. நம்ம மாவு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கனால இது ஒன்றும் பிரச்சனை வராது. நல்லா இழுத்து தான் கொடுக்கும் மாவை. நாலா பக்கமும் அப்படி இழுத்து இப்படி வைங்க. மாவு நம்ம இது பண்ணனால அழகாக மூடிக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படி எடுத்து இப்படி தலைகீழாக கவுத்து இந்த இலையிலையும் முருட்டி வச்சுருங்க. வச்சு இது அப்படியே ஒரு அடை மாதிரி கையால் அப்படியே இந்த ரெண்டு விரல் அப்படி வச்சு இப்படி இப்படி அமுக்கி விட்டிங்கன்னா இது அப்படியே இந்த அடை அழகாக பெருசாக வரும். அப்படியே இந்த வாழை இலை சைஸுக்கு அப்படியே பெருசாக இது பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோதான். ஈஸியாக அழகாக செய்யலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி குருட்டி எப்படி அமுக்கியாச்சு பாருங்கள். இந்த நாங்கள் சின்னதாக வாழை இலை கட் பண்ணியிருக்கனால சின்ன சைஸ் செஞ்சுருவோம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அடுப்பு ஆன் பண்ணி தோசைகள் வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க போலியை, ரெடி பண்ணி வச்சுருக்க போலியை பாருங்கள். இந்த போலியை இப்போ அடுப்பில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ உப்பி அழகாக வருது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நீங்களே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக அழகாக வருது பாருங்கள். நீங்களும் வீட்டில் வாய்ப்பு கிடைக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு இடத்துக்கு மாற்றி எடுத்து வச்சாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ட்ரை பண்ணி கொடுங்க, செஞ்சு கொடுங்க. புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த போலி வந்து இனிப்பு போலி, அதனால் எவ்வளோ லேயர் லேயராக இனிப்பு அழகாக தெரியுது பாருங்கள். சில இடத்துல பருப்பு போலி செய்வாங்க. பருப்பு போலியில் வந்து பூரணம் செய்வாங்க. கொல்கட்டிக்கு செய்கிற பூரணம் வச்சு செய்வாங்க. நம்ம வந்து தேங்காய் மிட்டாய்க்கு செய்கிற கடல மிட்டாய்க்கு செய்கிற பாவு காய்ச்சி இது உள்ளே வச்சுருக்கோம். இது சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.